கலைக்கு மொழி ஒரு தடை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் நமக்கு என்ன வயசானாலும் எப்படி வேணுமானாலும் படம் எடுக்கலாம், அதுக்கு மனசு தான் இளமையாக இருக்கணுமே தவிர வயசு ஒரு தடை இல்லைன்னு சொல்லி இருக்கிறதோட அதை நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. அவருடைய இந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா? வணக்கம், இது ஹாட் அண்ட் கூல் மீடியா வழங்கும் ஹாட் அண்ட் கூல் சினிமா ரிவ்யூ. இந்த விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் கேப் மாரி. சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் தன் வெளிச்சத்தை பரவவிட்ட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தனது 40 ஆண்டுகால திரையுலக வாழ்க்கையில் சட்டத்தையும் சமூகத்தையும் சாடி பல படங்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்காரு. அதே சமயம் அவ்வப்போது இளமை துள்ளலோடு இளசுகளை குறிவைத்தும் சில படங்களை இயக்கி அவரா இவருன்னு கேள்வி கேட்டு வாய் அடைக்கவும் வச்சிருக்காரு. ஜெய், அதுல்யா ரவி, வைபவி சாண்டல்யா நடிப்பில் வெளிவந்திருக்கும் கேப் மாரி வாயடைக்க வைக்கும் வரிசையில் வந்திருக்கும் மற்றொரு வயது வந்தோருக்கான திரைப்படம். ஓடுற ரயிலில் தனியாக பயணம் செய்யும் வைபவிக்கு பீரை கொடுத்து அவருடன் இன்பமாக இருந்துவிட்டு எஸ்கேப் ஆகும் ஜெய் சில மாதங்களுக்கு பிறகு டாஸ்மாகில் பீர் வாங்கி கொண்டு வரும் வழியில் எதேச்சையாக மீண்டும் வைபவியை பார்க்க, ஜெய் ஓட்டம் பிடிக்க, வைபவி ஜெய்யை துரத்தி பிடிக்க, பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கின்றனர். கல்யாணத்திற்கு முன் எப்படியோ, கல்யாணத்திற்கு பின் இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும் என முடிவெடுத்து தங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை, இல்லை செகண்ட் நைட்டை கொண்டாடுறாங்க. அதற்கு பிறகாவதும் இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்தாங்களா, அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் தான் என்ன என்பதுதான் மீதி கதை. ஜெய் வழக்கமான அசட்டு ஜெய்யாக மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ் ஒன்லி ஜெய்யாகவும் வராரு. இதுக்கு மேலே ஜெய் நடிப்பை பற்றி பேசினா நம்ம ரிவ்யூ அடல்ட்ஸ் ஒன்லி ரிவ்யூ ஆயிடுங்கிறதுனால இத்தோட விட்டுடலாம். வைபவி சாண்டல்யா, இருட்டு அறையில் முரட்டு குத்து திரைப்படத்தில் பேயா இருட்டில் வந்தவங்க இந்த படத்தில் வெளிச்சம் பட்டு கதாநாயகியாக ப்ரமோஷன் ஆயிருக்காங்க. அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக உடைகள் விஷயத்தில் சிக்கனமாக வந்து கவர்ச்சியில் தாராளம் காட்டியிருக்காங்க. அதுல்யா ரவி இன்னொரு நாயகியாக வைபவிக்கு இணையாக கவர்ச்சியில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சித்தார்த் விபின் ஜெய்க்கு ஃப்ரெண்டாக நடித்த நேரம் போக கிடைச்ச கேப்பில் படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பார் போல. மியூசிக்கை விட நடிகனா அதிகம் கவனிக்கப்படுறாரு. சத்யன், தேவதர்ஷினி, பவர் ஸ்டார்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஜீவனின் ஒளிப்பதிவு பேர் சொல்லும்படி வெளிப்பட்டிருக்கு. அதே சமயம் இளைஞர்களை கவர்ந்திழுக்க கவர்ச்சியை கொஞ்சம் தூக்கலாகவும் கம்போஸ் பண்ணியிருக்கு. ஜி கே பிரசன்னாவின் படத்தொகுப்பு கவர்ச்சியில் மயங்கி காட்சிகளின் நீளத்தை குறைக்க மறந்திருக்கு. இன்றைய இளைய தலைமுறை இயக்குநர்களுக்கு குறிப்பாக சமீப காலமாக நம்ம திரையுலகில் பெருகி வரும் அடல்ட்ஸ் காமெடி படம் கொடுக்கும் இயக்குநர்களுக்கு சவால் விடும் விதமாக தனது 76வது வயதிலும் 26 வயது இளைஞனைப் போல டஃப் கொடுத்துருக்காரு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர். கையில் காணும் வாங்கிட்டு வான்னு பெண்களை விட்டே வசனம் பேச வச்சு இன்னைக்கு யூத் ரேஞ்சுக்கு இறங்கி யோசிச்சிருக்காரு இயக்குனர். படத்தின் ஓப்பனிங் டைட்டில் கார்டில் காமசூத்ரா புத்தகத்திற்கு நன்றி தெரிவித்து படத்தை தொடங்கும் இயக்குனர் கதைக்காகவும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கலாம். கேப் மாரி ஏ மாற்றுவான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி ஓகே கொடுத்தீங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.